ஸ்லோகம் முடிந்தது. அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்றார் பகவானுடைய இயற்கை எப்படி. திருவேங்கடவன் சீனிவாசன் பிரம்மம் பிரம்மம்னு சொல்றமே, அவர் யார்? பிரம்மம் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் ஸ்வரூபத்தாலே ஞானஸ்வரூபனாக இருப்பார், அறிவே வடிவமாக இருப்பார். இந்த புஸ்தகம் இருக்கு, இந்த புஸ்தகம் ஆக்கப்பட்டது எதால்? காகிதத்தால். இது ஆக்கப்பட்டது எதால்? கண்ணாடியால். இந்த துணி ஆக்கப்பட்டது எதால்? நூலால். அதே போல திருவேங்கடவன் சீனிவாசன் ஆக்கப்பட்டது எதால்? சீனிவாசன் எத்தால் ஆக்கப்பட்டிருக்கார்? இந்த கடிகாரம் இரும்பால், மோதரம் தங்கத்தால், வேட்டி நூலால். திருவேங்கடவன் வேங்கடவன் வெங்கடேச பெருமாள் எத்தால் ஆக்கப்பட்டிருக்கார்னா ஞானஸ்வரூபன், அறிவாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறார், ஆனந்தத்தாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நாங்கிற ஜீவாத்மா இருக்கும் பாருங்க, அதுவும் அறிவு வடிவம், அதுவும் ஆனந்த வடிவம். ஆனால் அந்த ஜீவன் கர்மத்தின் வசப்பட்டு அறிவையும் ஆனந்தத்தை இழந்து சரீரத்துக்குள்ளே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆத்மா இயற்கையில பார்த்தா ஞானமே வடிவம், ஆனந்தமே வடிவம். அந்த இயற்கை வடிவம் தான் பரமாத்மாவுக்கும். ஆனா நமக்கு என்ன ஆபத்து வந்துருது? நாம இத்தனை நாளா பண்ணிருக்கிற கர்மங்கள் சரீரத்தை கொடுக்க இந்த உடலுக்குள்ளே சிக்கி கொண்டு ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறோம். என்னைக்கு இந்த கர்மத்தை தொலைக்கிறோமோ அன்னைக்குதான் ஜீவாத்மா பரமாத்மா திருவடிகளை அடைகிறான். ஆனா பகவானுக்கு அந்த கர்மம் கிடையாது இல்லையோ? அதனால இயற்கையில் ஞானம், இயற்கையில் ஆனந்தம், எப்போதும் அறிவு வடிவமா இருக்கார், எப்போதும் ஆனந்த சுரூபனா இருக்கார், ஞானஸ்வரூபம் பிரம்மம். இது முதல் விஷயம் சொல்ல போறார். அடுத்தது அந்த பிரம்மம் எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார், இங்கும் அங்கும் எங்கும், ஆகாசத்திலும் பூமியிலும் எந்த இடத்திலும் பகவான் இருக்கிறார். இதுக்கு வியாப்தி வியாபகத்துவம்னு பேர். அனைத்திடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் தன்மை. உங்களுக்குள்ளும் இவருக்குள்ளும் இவருக்குள்ளும் இந்த மண்டபம் முழுக்க, இந்த ஊர் முழுக்க, நம்ம நாடு முழுக்க, அனைத்திடத்திலும் பரபிரம்மம் வியாபித்திருக்கிறார். இது வியாபகத்துவம். அதுக்கப்புறம் மூணாவது, ஒரு இடத்துல ஒருத்தர் நிறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோ, இப்ப இவருக்குள்ள நிறைஞ்சிருக்கார், இதுக்குள்ள நிறைஞ்சிருக்கார், இந்த புஷ்பத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கார், நன்னாத்தான் இருக்கு கேக்குறது. ஆனா எது இந்த பூவுக்குள் இருக்கிறதோ இந்த பூ பட்டு போறச்சு அவரும் பட்டுப்படுவரா? ஒரு நல்ல மாணிக்கம், மாணிக்கத்தை சேத்துக்குள்ள போடுங்க. மாணிக்கத்துக்கு என்னதான் நன்மை இருந்தாலும் சேத்துக்குள்ள போட்டவனே அதை அழுக்கு இது பேர்ல ஒட்டிக்கிறது இல்லையா? இப்ப என் உடம்பு பளபளான்னு நான் குடிச்சிட்டு வந்தேன், வாசல் போறச்ச ஒருத்தர் சேர்த்த வாரி அடிச்சுட்டார், உடனே அழுக்கு ஓட்டினுடுமே. அத போல பகவான் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறார்னால் நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்கள் அத்தனை அவரிடத்துல ஒட்டினுடுமா என்கிற கேள்வி வர, ஒட்டாது ஒட்டாது. இதான் வியாபகத தோஷம் தட்டாதுன்னு அர்த்தம். ஆண்டாள் கோஷரத்தில் குறையொன்றுமில்லாத கோவிந்தான்னு பாடினாலும், கரவகள் பின் சென்று தானம் சேர்ந்துண்டோ, அறிவொன்னுமில்லாத ஆய்குரத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்குழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீதாராய்ப்பறை. அப்ப பகவானை பார்த்து குறையொன்றுமில்லாத கோவிந்தம், குறையே அவருக்கு கிடையாது, குற்றமும் கிடையாது, குறையும் கிடையாது. இதான் அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானத்துவம்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். எல்லா குற்றங்கள் தோஷங்களுக்கும் எதிராக இருப்பார், எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பார். அவரிடத்துல இல்லாத நல்ல குணங்கள் இல்லை, ஒரு தோஷம் கூட கிடையாது. இத போல நமக்கு இருக்கணும்னு ஆசைதானே, எல்லா குணங்களுக்கும் நாம இருப்பிடமா இருக்கணும், ஒரு குற்றம் கூட நம்ம கிட்ட இருக்கவே கூடாது ஆசைப்படுகிறோம். அத போல நம்மால் இயலாது. ஆனா பிரம்மம் குற்றமே அற்றவனாக இருக்கிறார். அப்ப மூணு விஷயம் பார்த்தோம், ஞானஸ்வரூபனாக இருக்கிறார், ஆனந்தவே வடிவமாக இருக்கிறார், அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், மூணாவது எதுக்குள்ள நிறைஞ்சிருந்தாலும் அதன் குற்றம் தன் பேர் படாதவராக இருக்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அஞ்சாவது ஸ்லோகம், நித்யாய நிரவத்யாய சத்ய அனந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். அழகான ஒரு உபனிஷத் வாக்கியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதங்குகாயாம் பரமே வியோமன் சோஸ்துதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷிதா என்னூர் வேதாந்தம். அந்த வாக்கியத்தை அப்படியே இந்த இடத்துல சுவாமி அர்த்தம் பண்ணி காட்டுறார். கொஞ்சம் நிதானமா சொல்றேன், நன்னா என்னை பார்த்து கேளுங்க புரிஞ்சு விடலாம். பகவானுக்கு மூன்று பெருமைகள், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியமாக இருப்பார், ஞானமாக இருப்பார், அனந்தமாக இருப்பார். சத்தியமா இருப்பார்னா நித்தியமா இருப்பார்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் நித்தியமா நீயே மாறிண்டே இருக்க சுவாமி, இந்த உடம்பு கார்த்தால வரைச்சே ஒரு மாதிரி இருக்கு, சாயங்காலமானா ஒரு மாதிரி இருக்கு, வானிலை அறிக்கையாட்டம் இருக்கு நம்ம உடம்பு.
நேற்றுக்கு ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி. உட்காண்டிருக்கிறச்சே நல்லா இருக்கு. ஒரு மணி நாளைக்கு கேட்டவொடனே மாறிப்படுத்தா, அப்ப அப்பா ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம மாறிடுறோமே. பிரம்மா இதே போலத்தான் மாறிட்டு இருப்பா. நித்தியம் எப்போதும் மாறுதல் இல்லாதவன் கேட்டா, இந்த உடம்பு தான் மாறுதலுக்கு உட்படுவது. நாம்கிற ஆத்மாவுக்கே மாறுதல் கிடையாது. நான் சொன்னா ஆத்மாவை குறிக்கும். நான் வந்தேன்னாலே நான் ஆத்மா. அப்ப வந்தேன்னா உடம்பு நகர்றது, அவ்வளவுதானே தவிர, ஒரு உடலை ஜீவன் எடுத்து கொண்டிருக்கிறார். சிங்க உடலை ஜீவன் எடுத்துட்டா அவனை சிங்கம்ங்கிறோம், மனித உடலை ஜீவன் எடுத்துட்டா மனுஷங்கிறோம், உயரமான உடலை எடுத்துட்டாருன்னா உயரம்ங்கிறோம், குள்ளமான உடலை எடுத்துட்டா குள்ளம்ங்கிறோம். அத்தனையுமே உடல் தான். ஆத்மா குள்ளமும் இல்லை, உயரமும் இல்லை, கருப்பும் இல்லை, சிங்கமும் இல்லை, புரியும் இல்லை. ஆத்மா ஆத்மா. அப்ப ஆத்மா எதுவா இருப்பார்னா ஞானமயமா இருப்பார். ஞானமே வடிவாய் ஒளிபடைத்தவராக திகழ்கிறார். அந்த ஆத்மாவுக்கு எந்த மாறுதலும் கிடையாது. ஆனா உடல் மாறுதலுக்கு உட்படுகிறது. அப்ப உடம்பு எப்பவுமே மாறிட்டு இருக்கும். அதனால அதை நித்தியம்னு சொல்ல மாட்டார்கள். ஆத்மாவை நித்தியம்னு சொல்லலாம், ஏன்னா அவருக்கு மாறுதல் கிடையாது. ஆனா அவரிடத்துல வேற ஒரு ஆபத்து, ஆத்மா இந்த உடலுக்குள்ள பூந்துட்டாரோ இல்லையோ, அதனாலதானே அவருக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது. இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறமே, அப்ப ஒரு நாள் இன்பமா இருக்கும், ஒரு நாள் துன்பத்தோட இருக்கும். அதுதான் ஆத்மாவுக்கு இருக்கிற கட்டம். அப்ப உடலுக்கு கட்டம் நேர உடலே மாறுதலுக்கு உட்படும். ஆத்மா அதை போல மாற மாட்டார், நித்தியம்தான். ஆனா இந்த உடலை எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் துன்பப்படுறாரோ இல்லையோ, அப்ப இன்பம் துன்பம் மாறி மாறி வருது இல்லையோ, அது ஆத்மாவிடத்தில் இருக்கிற குறை. அந்த குறையும் பகவானிடத்தில் கிடையாது. அவர் உடலும் மாறப்போறதில்லை, அவருடைய சொரூபம் ஆத்மாவும் மாறப்போறதில்லை. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே நித்திய நிர்விகாரமா இருக்கார். விகாரம் அடைதல்னா மாறுதலுக்கு உட்படுதல். உலகத்துல எந்த பொருளும் மாறிட்டே இருக்கும், ஆனா ஆத்மா மாற மாட்டார். ஆத்மா கூட சுகதுக்கம் ஞான சங்கோச விகாசம் மாறுவார். பிரம்மம் எக்காரணம் கொண்டு மாற மாட்டார். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமோ? மாறாத ஒத்தனை பச்சதுதான் நமக்கு எப்பவுமே நன்மை. நமக்கு என்ன ஆசை இருக்கும்? எந்த சுகமும் மாறக்கூடாது, எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும். இதுதானே எல்லாருக்கும் ஆசை. பிரம்மம் ஆனந்தமா இருக்கார், பிரம்மம் ஞானஸ்வரூபனாக இருக்கிறார். அப்ப அவரைத்தான் பச்சை பண்ணும். அப்ப சத்தியம்னு சொன்னால் நித்தியம்னு அர்த்தம். எப்போதும் மாறுதலுக்கு உட்படாதவர். ஞானம் அடுத்தது அறிவு. எப்பேற்பட்ட அறிவு? அனுகூலமான ஞானம் அறிவு, அனைத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் அறிவு. அனந்தம், அனந்தம்னா எந்தவித முடிவும் இல்லாதவர். காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ அளவிட முடியாதவர். நம்ம மொத்த பேரையும் இதனால அளவு பண்ணலாம். காலத்தாலோ இடத்தாலோ உருவத்தாலோ நாம் அனைவரும் அளவுக்குட்பட்டவர்கள். திடீர்னு எனக்கு இங்க இருந்து அந்த வாசல்ல நிக்கிறவா ரெண்டு பேர் வரைக்கும் தெரியுது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு கண்ணு தெரியாது. இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு காது கேட்கறது, இங்க இருந்து 10 கட்டடம் தள்ளி என்ன பேசுறான்னு உங்களுக்கு காது கேட்கறதா? அப்ப நாம ஒத்தருமே அளவுக்குட்பட்டவர்கள். அது காலத்தாலோ தேசத்தாலோ உருவத்தாலோ அளவு. ஆனா பகவான் இருக்காரு அனந்த, அந்தன முடிவு, அனந்தன முடிவில்லாதவன். அவன் அனந்தன் அனந்தன் ஏன் சொல்றோம்? காலத்தால் முடிவல்லாதவன், முக்காலங்களில் இருக்கிறபடியால். இடத்தால் முடிவில்லாதவன், எங்கும் நீக்க வர நிறைந்திருக்கிறபடியால். உருவத்தால் முடிவில்லாதவன், அனைத்து உருவத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறபடியால். பிரம்மம் எப்போதும் ஆனந்தமயம், பிரம்மம் எப்போதும் சுகமயம். அப்ப அவனை நினைக்க நினைக்கத்தான் ஆனந்தமே கிடைக்கும். நித்யாய நிரவத்தியாய, நித்யாய அழிவில்லாதவனாய், நிரவத்தியாய குற்றமே இல்லாதவனாய், சத்ய அனந்த சிதாத்மனே. சத்தியமா இருக்கார் அப்படின்னா மாறுதலுக்கு உட்படாதவர், மாறுதலே இல்லாதவர். சத்ய சத்ய அனந்த எல்லையில்லாதவர். சித்து சித்து சைத்தன்யம்ங்கிறது ஞானம், ஞானஸ்வரூபனா இருக்கிறவரே. அப்ப நித்தியமா இருக்கிறவரே, எல்லைக்கு உட்படாதவரே, ஞானஸ்வரூபவனாக இருக்கக்கூடியவரே. சத்ய அனந்த சிதாத்மனே, சர்வாந்தராத்மனே, சர்வ அந்தராத்மனே. அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் வாழ்கிறார், எல்லா பொருட்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கார். சாஸ்திரம் சொல்றது ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. நாராயணன் விஷ்ணுன்னு பேர் பெற்றவர். விஷ்ணுங்கிற நாமத்துக்கு அர்த்தம் என்ன? விஷ்ணு வேவேட்டி வியாப்தவுன்னு காத்து, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் தான் விஷ்ணு. இவருக்குள்ளும் இவருக்குள்ளும் அவருக்குள்ளும் எவருக்குள்ளும். ஆகையால் யாரானோ ஒருத்தர் நம்மளை வெயிறான்னு வச்சுக்கோ, அவளை திருப்பி திட்டுடவே கூடாது. திட்டினா அங்கேயும் உள்ள விஷ்ணு தான் உட்காண்டிருக்கார். நம்ம யாரும் திரும்ப திட்ட போக, உள்ள இருக்கிற விஷ்ணு தப்பா எடுத்துட்டு என்னையா திட்டி நாயை பிடிச்சுட்டார்னா. அதனாலதான் யாரையும் வையாதீங்கோ கோவிச்சுக்க வேண்டான்னு சொல்றோம். இல்ல சுவாமி, அவர் என்ன கோவிச்சிருந்தார், அவர் கை நீட்டி அடிக்க பார்த்தார், அதனால நான் திரும்பி அடிக்க போனேன். அப்ப நம்ம பெரியவர்கள்
என்ன தெரியுமா அழகான ஒரு கருத்து எழுதி வச்சிருக்கா, ஒருத்தர் நம்மள நன்னா திட்டுறார் இல்ல அடிக்க வர்றார், ஏதோ நம்ம கோபப்படும்படி நடந்துக்கிறார். அப்போ திரும்ப அவர் பேர்ல கோபப்படக்கூடாதான். என்ன நினைச்சுக்கணுமா, நான் நிறைய கர்மங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன், என்னுடைய கர்மத்துக்குரிய தண்டனைகளை அனுபவிச்சாகணும், அதற்காக பகவான் இவருடைய உடலுக்குள் புகுந்து கொண்டு அவர் போல என்னை திட்ட வச்சோ அடிக்க வச்சோ எனக்கு தண்டனை கொடுக்கிறார், ஆகையால் இவரை கோபித்துக் கொண்டு லாபம் இல்லை என்று நினைச்சுக்கோங்கிறது. இதை போல எத்தனை பேருக்கு நமக்கு எண்ணம் வந்துட போகுது, ஒருத்தர் நம்மள அடிக்க வராருனா இவர் அடிக்கவே வரல, அவர் என்ன பண்ணுவார், அவரும் பெருமானுக்கு அடிமை நானும் பெருமானுக்கு அடிமை, அவரும் அவரா நடந்துட முடியாது நானும் நானா நடந்துட முடியாது. அப்ப அவரை தூண்டுபவன் எம்பெருமான், தூண்டவர் அவர் உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கார், உட்கார்ந்து என்னுடைய கர்மத்துக்குரிய தண்டனையை கொடுக்கணும், நான் ஒரு பாவம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு தண்டனை அனுபவிச்சாகணும், இதற்காக பகவான் அவனுடைய உள்ளத்துக்குள் அமர்ந்து அவர் மூலம் என்னை வெய்யறார் வாழ்த்தறார்னு வச்சுக்க வேண்டிதான். இப்ப எனக்கு சுகம் வரணுமா அவன் மூலம் வாழ்த்த போறார், எனக்கு துக்கம் வரணுமா அவர் கூட வீழ்த்த போகிறார். அதனால இவரை நொந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை, எய்தவன் இருக்க அம்பை நொந்து என் பயன். இப்ப எய்தவனாரு பகவான், பகவான் தானே உள்ள இருக்காருனா கண்டபடிக்கு அவர் எஞ்சுடல, அவர் எய்யறது என் கர்மாதீனமாக என்னுடைய கர்மத்தின்படிதான் அவரை விட்டு என்னை வைத்ததோ வாழ்த்ததோ செய்கிறான். ஆகையால் ஒத்தொத்தருக்குள்ளும் பகவான் இருக்கார், எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆனா நம்முடைய குற்றங்கள் ஏதும் பெருமாள் பேரில் தட்டார். ஒரு மாணிக்க சேத்திர விழுந்து கொடுத்தனா அழுக்கடைஞ்சிடும், மாணிக்கத்தினுடைய ஒளி போயிடும் மங்கிடும். அத போல பிரம்மத்தினுடைய ஒளி மங்கிடுமா, உங்களுக்குள் 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 எனக்குள் இருக்காரு, இதுக்குள்ள எவ்வளவு ரத்தம் இருக்கு, சீழ் சதை மாம்சம் மலம் மூத்திரம் இது இத்தனையும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கே, பெருமாள் உள்ள இருக்காரோ இல்லையோ, அப்ப அவர் உடம்புல இந்த அழுக்கெல்லாம் பாதிக்குமா, செய்யாதுன்னு தான் இது சொல்றது. இப்போ நித்தியாய நிரவத்தியாய எந்த குற்றமும் எப்போதும் அண்டாது, எல்லையில்லாத ஞான ரூபனாய் சர்வ அந்தராத்மனே எல்லாருக்கும் உள்ளே ஆத்மாவாக இருப்பவனுமாகிய ஸ்ரீமது வெங்கடேசாய வெங்கடேச பெருமானுக்கு மங்களம், எல்லாவித மங்களங்களும் உண்டாகுக. அப்ப எல்லா உடல்களுக்குள்ளும் உயிர் உள்ளன, அந்த உயிரான ஆத்மாவுக்குள்ளும் பகவான் நீக்கமரண எந்திருக்கிறார். ஆனால் எந்த குற்றமும் இல்லாதவனாய் நித்திய நிரவத்தியமாய் மாறுதலுக்கே உட்படாதவனாய் இருக்கிறார். எந்த விதமான எல்லையும் அவருக்கு சொல்ல முடியாது, இடத்தால் எல்லை காலத்தால் எல்லை வஸ்து உருவத்தால் எல்லை, இந்த எந்த எல்லையும் இல்லாதவன். மூணாம் திருவந்தாதியில பேயாழ்வார் சாதிக்கிறார், என்றும் இரவாத எந்தை, இறப்பு என்பதே பகவானுக்கு இல்லை, இறப்புன்னா அழிவுன்னு வச்சுக்கோ, அவர் என்னைக்கான அழிஞ்சிட போறாரா, நாமே அழிய மாட்டோம், நாங்கிற ஜீவாத்மாவுக்கு அழிவே கிடையாது, இந்த உடல் அழிய போகிறதே தவிர என்ன பிரளயம் வந்தாலும் ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை. சில விஷயங்கள்லாம் அடிப்படையில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்ப சுவாமி முடிவு, 80 வயசு 90 வயசு 100 வயசு சரி, முடிவே இல்லை, இந்த பிறவிக்கு முடிவு அவ்வளவுதானே தவிர ஆத்மா என்னைக்கும் அழிய போறதில்லை. அப்ப ஒன்னும் அடுத்த பிறவி எடுக்க போறார் இல்ல, வைகுந்தத்தை அடைந்து மீளாத இன்பத்தில் பெருமானுடைய கிடைக்க போகிறார், அங்கு போய் அடையணுங்கிறதுக்காகத்தானே இந்த பிரயத்தனமே பண்ணிட்டு இருக்கோம்.